கடந்த 5 ஆண்டு காலமாக தாக்கல் செய்யப்படாத இந்திய கணக்காய்வு அறிக்கை 24ஆம் தேதியன்று 16வது தமிழக சட்டப்பேரவை 1வது கூட்டத்தொடரின் இறுதி நாளில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி 2013-2014 ஆண்டில் மின்துறை நிறுவனங்களில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த இழப்பு 11,569 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2017-2018 ஆண்டு காலகட்டத்தில் 12,333 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு அதிகரித்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. டிஎன்இபி லிமிடெட், டான்ஜெட்கோ மற்றும் டான் டிரான்ஸ்கோ ஆகிய 3 பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் 96.68 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியது. 2015-16 மற்றும் 2016-17 ஆண்டுகளில் இந்நிலை கணிசமாக மேம்பட்டு இழப்பு முறையே 5,942 கோடி மற்றும் 4,497 கோடி ரூபாயாக குறைந்தது. இந்த பகுப்பாய்வில் 2013-14 முதல் 2017-18 வரையிலான காலகட்டத்தில் டான்ஜெட் கோவினால் செய்யப்பட்ட மின் கொள்முதலில் 68,879 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் நடவடிக்கைகள் ஆராயப்பட்டன. இந்த காலகட்டத்தில் சொந்த மின் உற்பத்தி நிறுவனங்களின் குறைந்த செயலாற்றல் திறன், மத்திய மின் உற்பத்தி நிலைய திட்டங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக 2,099 கோடி ரூபாய்க்கான தவிர்த்திருக்க வேண்டிய கூடுதல் செலவை ஏற்க நேரிட்டது. மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து குறைந்த விலையில் பெறப்படும் மின்சாரத்தில் உரிய மின்சாரம் பெறப்படாதது பிற வகையில் அதிக விலையில் பெறப்பட்டதால் 349 கோடி ரூபாய் அளவுக்கு தவிர்த்திருக்க வேண்டிய செலவு ஏற்பட்டது. ஒப்பந்தப்படி செயல்படாத நிறுவனங்களிடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதில் 712 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மின்வாரியத்திற்கு வந்து சேராத மின்சாரத்திற்கு பணம் கொடுத்த வகையில் 242 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்புக்கொண்ட அளவில் மின்சாரத்தை வாங்காததால் டான்ஜெட்கோ கூடுதலாக அளித்த தொகை 122.8 கோடி ரூபாய். மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை முறையாக புதுப்பிக்காததால் ஏற்பட்ட நஷ்டம் 39.48 கோடி ரூபாய். வெளி மாநிலங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை பெறாமல் உள்ளூரில் மின்சாரம் கொள்முதல் செய்த வகையில் 1,055 கோடி அளவுக்கு நட்டம். ஒப்பந்தத்தின்படி செயல்படாத நிறுவனங்களிடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதில் 712 கோடி ரூபாய் அளவுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மின் திட்டங்களை தொடங்காத நிறுவனங்களுடன் செய்த ஒப்பந்தத்தால் டான்ஜெட்கோவுக்கு 605.48 கோடி ரூபாய் இழப்பு நேரிட்டுள்ளது. நீண்டகால ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு குறுகிய கால ஒப்பந்தம் செய்ததால் ஏற்பட்ட கூடுதல் செலவு 93.4 கோடி ரூபாய். 2015-2018 ஆண்டு காலகட்டத்தில் அதிக விலையில் மின்சாரம் வாங்கியதால் டான்ஜெட்கோவுக்கு 544.44 கோடி ரூபாய் தவிர்க்க வேண்டிய செலவு ஏற்பட்டுள்ளது. சந்தை விலையில் 5.42 ரூபாய்க்கும் 3.39 ரூபாய்க்கும் வாங்க வேண்டிய மின்சாரத்தை 12 ரூபாய் அதிக விலை கொடுத்து டான்ஜெட்கோ வாங்கியுள்ளது. 3 ரூபாய் மின்சாரத்தை 5.50 ரூபாய்க்கு முறைகேடாக வாங்கியதில் 1,687 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.